தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து அஃப்கோர்ஸ் பெங்களூரில் நடந்ததுன்றத விட பெங்களூரில் பெய்த அந்த மழை, அந்த மழை சார்ந்த ஒரு வெள்ளம், அதை வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக கொண்டு போனாங்க. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூருவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகள் பெங்களூரில் இருந்த காரணத்தினால எனக்கு பெங்களூரில் டொப்போகிராஃபி என்னன்னு தெரியும், அது எப்படி அங்கே அந்த நகரம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரியும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நான் இடம்பெயர்ந்து அங்கே போன பொழுது அப்பதான் அந்த பெங்களூருல டெவலப்மெண்ட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அது. அப்பதான் வந்து அதோடைய ஸ்டார்டிங், அப்போ ராஜ்குமார் கடத்தல் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்ற டைம் அது, 1999-2000 அந்த டைம். ஸோ அப்போ அங்கே இருந்த சிட்டியோடைய சூழலும் அதுக்கப்புறம் அந்த சிட்டியோட சூழல் எப்படி மாறியது அப்படின்றத கண்கூடாக பார்த்தவன் அந்த டிரான்சிஷன், அதாவது ஒரு ஐடி ஹப்பாக அது உருமாறி அது எப்படி அந்த டிரான்சிஷனை எதிர்கொண்டது அப்படின்றதை பார்த்தவன் என்பதனால, நேரில் பார்த்தவன் அப்படின்றதுனால என்னால் வந்து ஒரு சில இன்சைட்ஸை கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 24 ஆண்டுகளுக்கு பிறகு இது மாதிரியான ஒரு மழை பெய்திருக்கிறது. அதுவும் 8 மணி நேரத்தில் இந்த மழை பொழிந்திருக்கிறது. இது பெங்களூர் சிட்டியில் பல பகுதிகளில் இது வந்து இது பொழிந்திருக்கிறது. வேறு வேறு மாதிரி அங்கே அந்த சிட்டியுடைய தன்மையே அப்படி தான், ஒரு பார்ட் ஆஃப் சிட்டியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கணும், ஒரு பார்ட் ஆஃப் சிட்டியில் மழை இருக்காது. அந்த மாதிரிலாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை கூட அங்கே பொழிந்திருக்கிறது. இது வந்து ஒரு சில பார்ட்ஸில் அது இருக்கும். ஸோ அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து லேண்ட்லாக்டு, அதுக்கு வந்து அது வந்து ஒரு ஹையர் ஸ்பேஸில் இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான பகுதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து சீ லெவல், அதாவது இந்த கடலிலிருந்து அதோடைய உயரம் அப்படின்றது வந்து ரொம்ப கீழ் லெவலில் இருக்கும். பட் பெங்களூர் வந்து ஒரு மேல் லெவலில் அது இருக்கிறதுனால அங்கே வந்து நீர் வந்து தேங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனால் அங்கே நீர் வந்து அது ஓடி கீழ்ப்பகுதிக்கு செல்ல வேண்டும், தாழ்வான பகுதியை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த நீர் செல்லக்கூடிய அந்த வழி தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்தில் சில கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்டால் அப்பொழுது அது தேங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உதாரணத்துக்கு இப்போ அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் பெங்களூர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவுட்ஸ்கட்ஸ் சொல்ல மாட்டேன், பெங்களூருடைய சதர்ன் பார்ட் வரும்பொழுது, அதாவது எலக்ட்ரானிக் சிட்டி இதையெல்லாம் நோக்கி வரும்பொழுது, நீங்கள் வந்து பெங்களூர் தமிழ்நாடு இந்த எல்லை இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கிட்ட வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த நீர் தேக்கம் அப்படின்றது இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்த பெங்களூருக்கு இந்த வெள்ளத்தினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை, சில பகுதிகளில் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பெல்லந்தூர்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெல்லந்தூர் ரேக் வந்து அந்த பர்டிகுலர் லேக்கை வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஒரு சில ஆக்கிரமிப்பு அங்கே என்க்ரோச்மெண்ட் இருந்ததுனால அந்த என்க்ரோச்மெண்ட்டின் காரணமாக அது வந்து உடைந்து அதிலிருந்து நீர் வெளியேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோட், ஓஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு இருக்கக்கூடியதுலேயும் இந்த ப்ராப்ளம், அதாவது நீரோடைய செல்லக்கூடிய பாதை தடைபட்டு அதில் வந்து ரோடோ அல்லது அதில் வந்து சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸோ நடைபெற்றால் அப்பொழுது அங்கே நீர் தேக்கம் அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்ற இடங்களுக்கு, இப்போ ஓல்டு பெங்களூர் போனோம்னாக்கா, நீங்கள் மல்லேஸ்வரமோ இல்லை ராஜாஜி நகரோ இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தோம்னா இந்த நீர் தேக்கம் அப்படின்றது வந்து இருக்காது. ஏன்னா அது வந்து அங்கே ஏற்கனவே அது வந்து பிளான்ட், அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் ஆஃப் த சிட்டி, அது ஓல்டு பெங்களூர்னு சொல்கிறதுலாம் வந்து வேறு மாதிரியான ஒரு பிளானிங்கில் இருக்குது. இந்த நியூ பெங்களூர்னு சொல்லக்கூடிய இந்த ஜெயநகர், கோரமங்களா, ஜெயநகர் இல்லை சர்ஜாப்பூர் இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா இங்கெல்லாம் வந்து வேறு மாதிரியான பிளானிங், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிட்டிக்கு ஏற்ற மாதிரியான பிளானிங் அப்படின்ற பேரில் ஒரு கான்கிரீட் ஜங்கிள் ஏற்படுத்துவதற்கான ஒரு பிளானிங் வந்து அவங்க செஞ்சுருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த பெங்களூரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லை, பசவன்குடி பாதிக்கப்படலை, மல்லேஸ்வரம் பாதிக்கப்படலை, மகாலட்சுமி லேஅவுட் பாதிக்கப்படலை, பிளேசஸ் லைக் பனஸ்வாடி இந்த மாதிரியான இடங்களில் கூட பல இடங்களில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் வேறு சில இடங்களில் பாதிப்புகள் இருக்குது, சர்ஜாப்பூரில் பாதிப்புகள் இருக்குது, அவுட்டர் ரிங் ரோட்டில் பாதிப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒட்டுமொத்த சிட்டியே வந்து ஸ்டாண்ட்ஸ்டிலுக்கு வரக்கூடிய அளவுக்கு இல்லை, ஆனால் அங்கே வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. பெங்களூர்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது இப்போ இல்லை, நான் அங்கே குடிபெயர்ந்த பொழுதுலேருந்தே அந்த பிரச்சனை வந்து என்னென்னா, நான் பார்த்த பிரச்சனை என்னென்னா அங்கே டிராஃபிக் வந்து எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அது வந்து ஒரு பென்ஷனர்ஸ் பாரடைஸாகத்தான் உருவாக்கப்படுது அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும். 80களில் அது ஒரு பென்ஷனர்ஸ் பாரடைஸ், அதாவது ஒரு அமைதியை நாடி அல்லது ஒரு நல்ல கிளைமேட்டை நாடி செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சரணாலயமாக அது இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதனால இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சர் அப்படியே வந்து அங்கே தொடருது. தோ இன்றைக்கி வந்து ஒரு கான்க்ரீட் ஜங்கிளாக அது வந்து உருமாறி வந்தாலும் கூட அந்த பேசிக் கல்ச்சர் வந்து அங்கே இன்னமும் தொடருது. ஒரு லைட்பேக் சென்ஸோட தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இயங்குவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து எல்லோரும் இங்கே ஓடுறவங்களாம் அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் லைட்பேக்காக தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். நாட் ஒன்லி தட், ஒரு காஸ்மோபாலிட்டன் கலாச்சாரம் அவங்கள்ட்ட வந்து இருந்திருக்கு பெங்களூரில். ஏன்னா பல பகுதிகளிலேருந்து அங்கே வந்து சென்று வசிக்கக்கூடிய மக்கள் அப்படின்றது அதிகமான காரணத்தினால அது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் டெக்ஸ்டருடையவே அந்த பர்டிகுலர் சிட்டி வந்து வளர்ந்துருக்கு. இன்றைக்கும்
அவங்க வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இன் ஓல்டு பெங்களூர் தேர் ஃபாலோயிங் த சிஸ்டம். என்னென்னா, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பார்க் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டு அந்த பார்க்கில் வந்து மரங்கள் இவைகள்லாம் வந்து நடப்பட்டு அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மரங்கள் பாதுகாக்கப்பட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் கடமையாகவே எடுத்துக்கொண்டு அங்கே வந்து அது பராமரிக்கப்படுகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் நீங்கள் இந்த ஒரு ரெண்டு மூணு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெள்ளம் அது சார்ந்த சேதங்கள் அது சார்ந்த பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இப்போ டிராஃபிக்ஸ் நார்மல்ஸ்னு எடுத்துக்கணும், அது காலங்காலமாக பெங்களூரில் ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சில நடைமுறை பிரச்சனைகளை மட்டுமே காரணம் காண்பித்து பெங்களூரை வந்து விட்டு மக்கள் வெளியேறி விடுவார்களா அப்படின்னா கிடையாது. ஏன், மேலும் மேலும் மக்கள் வந்து அங்கே தான் போய் வசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ரெண்டு ரீசனுக்காக, ஒன்று வந்து அந்த காஸ்மோபாலிட்டன் நேச்சர், நான் ஏற்கனவே சொன்னது போல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பழகும் அந்த கலாச்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் காஸ்மோபாலிட்டன், எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரமாக அது இருக்கிறது. தோ நம்ம சொல்கிறோம் இங்கே வந்தாரை வாழவிக்கும் தமிழகம்னு நம்ம சொன்னாலும் கூட, காஸ்மோபாலிட்டனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய ரூட்டட் ட்ரெடிஷன், அங்கே இருக்கக்கூடிய ரூட்டட் கல்ச்சர் இருக்குல்ல, அதோட பிளெண்ட் ஆகுது அப்படின்றது வந்து கொஞ்சம் தேர் ஆர் சம் ஹீச்சஸ்ன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்பொழுது, ஆனால் அங்கே அப்படி கிடையாது, இன்னும் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்களுடைய அந்த கல்ச்சரை வந்து நீங்கள் அப்படியே வந்து விட்டுட்டு மக்கள் வந்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை அப்படின்றதுனால சென்னை மேலே எப்பவுமே ஒரு பாசம் இருக்கும் என்றாலும் கூட, பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கக்கூடிய ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய அந்த உணவு கூடங்களாக இருக்கட்டும், அந்த ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற சில சர்வீஸ் செக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து தேர் ஃபார் அஹெட் தென் மெனி ஸ்டேட்ஸ். நிறைய மாநிலங்கள், தமிழகம் உட்பட நிறைய மாநிலங்களோடு அவங்க அஹெடாக இருக்காங்க. பட் இதெல்லாம் எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் வரைக்கும், மைசூர் வரைக்கும் சொல்லலாம், மேபி சம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் பெங்களூர் இந்த மாதிரியான சில பகுதிகளில் சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் போனோம்னாக்கா கண்டிப்பாக அங்கேயும் வந்து பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. எப்படி, ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது இங்கிருந்து இங்கே திருநெல்வேலி வரைக்கும் போகும்போது ஒரே கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். அஃப்கோர்ஸ் சென்னை அப்படின்றதுக்கு ஒரு சில பாரபட்சங்கள் இருந்தாலும் கூட பெருவாரியாக உங்களுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஓவராக இருக்கும். பட் அந்த மாதிரியான ஸ்ப்ரெட் ஓவர் டெவலப்மெண்ட் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய இதே மாதிரி நமக்கு எப்படி ஒரு கடற்கரை இருக்கிறதோ அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு கடற்கரை இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கோஸ்ட் அவங்களுக்கும் இருக்குது. மேபி நம்ம உடைய அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் அதுவும் ஈக்குவல் இதில் தான் அங்கேயும் கடற்கரை இருக்குது. நம்ம வந்து அவங்களது வந்து அரேபியன் சீ, நம்மளது வந்து அஃப்கோர்ஸ் பே ஆஃப் பெங்கால் ஆர் இந்தியன் ஓஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களது வந்து அரேபியன் சீ. பட் அங்கேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் தமிழ்நாட்டை இது இருக்கக்கூடிய நம்முடைய அந்த ரீச், அதாவது இப்போ ஹோசூர் இருக்குது, ஹோசூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து பெங்களூர் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட, பெங்களூர்லேருந்து இடம்பெயர்ந்து மக்கள் ஹோசூரில் இருந்து கொண்டு பெங்களூருக்கு வேலைக்கு சென்று விட்டு திரும்பி வருவார்களா அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பெருவாரியான மக்கள் விரும்புவதில்லை. ஏன்னா ரெண்டு விஷயங்களுக்காக அதை விரும்புவதில்லை. ஏன் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு இந்த கம்யூட்டிங், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கம்யூட் பண்ணுறது அப்படின்றதே பெங்களூரில் ஒரு பெரிய தலைவலி. ஸோ பெங்களூரை விட்டு திரும்பி வந்து திரும்பி பெங்களூருக்கு போகிறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஹொசூர் மாதிரியான, ஹொசூர் கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய தன்மை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றதை மேட்ச் பண்ண முடியுமா பெங்களூருடைய வாழ்க்கை முறைக்கு அப்படின்னா, இது சரி அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல போகலை. பட் அந்த மேட்ச் பண்ணுறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து விரும்பி இவர்கள் செய்வார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இது சாஃப்ட்வேர் சார்ந்து மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு சிட்டியாக அது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சாஃப்ட்வேர் ஒரு பிரதான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கூட வேறு பல இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரியும் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்ற நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவங்களுடைய பங்கு நிறைய இருக்குது. அண்ட் இஃப் யூ கம் டு தி ரியல் எஸ்டேட் பார்ட் ஆஃப் இட், அந்த ரியல் எஸ்டேட்டுடைய ப்ரைஸஸ், சோரிங் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது 2002 இருந்த அந்த ரியல் எஸ்டேட்டுடைய ப்ரைஸஸ் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். அப்போது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு அது போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நம்ம வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் செலவழித்தால் தான் நம்மளால் வாங்க முடியுன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி பெங்களூர் வந்து நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது அந்நிய செலவணியாக இருக்கட்டும், இல்லை டாக்ஸஸாக இருக்கட்டும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதிகமாகவும் இருக்குது அப்படின்றதையும்
நம்மளால் பார்க்க முடியும். இதையெல்லாம் சொல்லும்பொழுது ஒன்றை மட்டம் தட்டி இன்னொன்றை தூக்கி வைத்து பேசுவதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ்ன்றது வேறு, பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டிக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வேறு. ஸோ இதை வந்து கம்பேரபிளாக எடுத்துகிட்டு போக முடியாது. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பெங்களூர் வாஸ் நாட் அ மெட்ரோபாலிட்டன்ஸ். அது வந்து திடீரென்று இப்பொழுதுதான் அது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகத்தான் அந்த முக்கியத்துவம் என்பது அதிகமாகியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏர்ஃபோர்ஸோடைய சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அதோடைய சேஃப்டி இன்னும் பார்க்கும்பொழுது லேண்ட் லாக்டாக இருக்குது, அது கொஞ்சம் பாகிஸ்தான்லேருந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் தள்ளி இருக்குது. நம்முடைய எனிமி ஃபஸ்ட் எனிமி கண்ட்ரின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தான்லேருந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து ஒரு சாய்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. அது சார்ந்த நிறைய ஏர்பேஸ்லாம் வந்து அங்கே க்ரியேட் பண்ணாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியும். அண்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்றதை நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் சேஃப்டி ரீசன் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அங்கே கொண்டு வந்தாங்க. கிளைமேட் வாஸ் வெரி பிக் ரீசன் ஆல்சோ. இன்னி வரைக்கும் கூட தோ கிளைமேட் சேஞ்சஸ்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்னி வரைக்கும் பெங்களூரோட கிளைமேட் அப்படின்றத வந்து எல்லோரும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அது அங்கே இருக்குது. சில பேர் அதாவது வீசிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒத்துக்காது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் அப்படின்றது வந்து அந்த போலன் கிரெயின்ஸோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வேறு ரீசன்ஸ்னு வச்சுப்போம். பட் இதற்காக ஓசூருக்கு மாற்றுவாங்களா அப்படின்னா மாற்ற, அதே லாஜிக் நீங்கள் பயன்படுத்த முடியுமா? நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மழை, நீங்கள் 8 மணி நேரம் பெங்களூரில் அடிச்சது பாருங்கள், அந்த மாதிரி மழையெல்லாம் வேண்டாம். நீங்கள் சாதாரணமாக 2 நாட்கள் வந்து தூரல் போட்டு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய சென்னையுடைய நிலைமை, ஒட்டுமொத்த சென்னையுமே சம்பிக்கக்கூடிய நிலைமையில தான் நீங்கள் சென்னை இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். கடந்த ஆண்டு வந்து பார்த்தோம்னா மழை வந்து அதுக்கு முன்னாடி பெய்த மழை, அதாவது 2015 டெல்யூஜெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வெள்ளத்துலலாம் இல்லாத மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு மழைக்கே வந்து சென்னை வந்து சம்பித்து விட்டது. இதற்கு 1000 காரணங்கள் சொன்னாங்க. இவங்க அந்த பழைய ஆட்சியாளர்களை சொன்னாங்க. அந்த பழைய ஆட்சியாளர்கள் வந்து இப்போ இருக்கவங்களுடைய நிர்வாக திறமையின்மையை சுட்டி காட்டினாங்க. இதை வந்து நம்ம இந்த லாவணி கச்சேரியை நம்ம பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா 50 ஆண்டுகளாக நீங்கள் வந்து இங்கே மாறி மாறி ஆட்சி செய்தோம்னு சொல்லியும் கூட ஒரு துரசாமி சபையில் தேங்கக்கூடிய தண்ணியை வந்து இங்கே சென்னையில் டிநகரில் இருக்கக்கூடிய சபையில் எப்போ மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணி வந்து ஃப்ளட் ஆகும் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் நோக்கி பயணிக்கக்கூட எங்களால் முடியலன்றது தான் இனி வரைக்கும் உண்மை. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அந்த மோட்டரை வச்சு தள்ளி அந்த தண்ணியை எடுத்து வெளியே விட்டுட்டுருப்பாங்க. அதே தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏதோ பெருவெள்ளத்தும் போது செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சாதாரணமான மழையிலையும் இதுதான் நடக்குதுங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு ரெயின்கோட்டை மாட்டிக்கிட்டு நின்றுட்டு ஒரு போஸ்ட் கொடுக்குறது அப்படின்றது வந்து இங்கே வந்து ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை வச்சுக்கிட்டு நாம் பெங்களூரை வந்து குறை சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லணும். பெங்களூருக்கு இருக்குது அவங்களோட என்க்ரோச்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த திடீர் இந்த காங்கிரீட் ஜங்கலாக உருவாரி இருக்கிறதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பட் இதை வந்து ஏதோ பாஜக தான் காரணன்ற மாதிரி திமுக ஆட்கள் வந்து பரப்புரை செய்வது அப்படின்றது வந்து நகைப்பிற்குரிய ஒரு விஷயம். ஆனால் சென்னையில் ஏற்பட்டிருக்க விஷயங்களுக்கு, சென்னையில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய காரணம் திமுக அப்படின்னா அதில் வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க தான் 2006-2011 காலகட்டத்தில் இந்த அடையார் அந்த கூவம் கரையை நோக்கி இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சட்டபூர்வமாக வயிற்றை வந்து அனுமதிக்கணும், அதாவது ஒரு ஃபைன் போட்டு நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ட்லேருந்தே ஒரு தீர்ப்பை கொண்டு வருவதற்கு இவர்களும் துணை நின்றார்கள் அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்து பேசப்பட்டது. இவங்க செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார்கள் அப்படின்னு இவங்க சொன்னாலும் கூட அது வந்து ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டது. போதிய காஷன் கொடுத்து அலர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆனாலும் கூட மக்கள் அங்கேருந்து வெளியேற மறுத்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வேறு டாபிக் ஆஃப் ஆல்டுகெதர். பட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இங்கே வழியை பார்க்காமல் நீங்கள் பெங்களூருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்கள் வந்து அறிவுரை கூறுவது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய உலகமாக காமெடியாக தான் நான் வந்து அதை பார்க்குறேன். ப்ளஸ் நீங்கள் ஹோசூரை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷனாக நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏனென்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது. பட் பெங்களூர் மாதிரியான ஒரு காஸ்மோபாலிட்டன் செட்டப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஹோசூரை கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் யதார்த்தமான உண்மை. சென்டிமெண்ட்ஸை தனியாக வைத்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக முடியாது. அதற்கான அந்த பேட்டர்னைசிங், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு பெங்களூரில் போன்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்டரை வந்து நீங்கள் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியுமானா முடியாது. லோக்கல்ஸே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தடைய இடத்துல வந்து அனல்கார மாதிரி கிளம்பி இன்றைக்கி வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால யார் வேண்டுமானாலும் பேசலாம். அது கிஷோர்சாமியாக இருக்கட்டும், எக்ஸ்ஒய்சியாக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் அறிவுரைகளை அள்ளி வீசலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் சொல்லக்கூடிய அறிவுரைக்கு ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கா இல்லை அதற்கான தகுதி நமக்கு இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அறிவுரை சொல்லணும்னாலும் கூட இதை திமுக ஆட்களுக்கு நம்ம சொல்ல முடியுமான்னா உள்ளபடியே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது திருந்தாத ஜென்மங்கள்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஸோ அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க
இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது ஒரு இரு மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது என்றால், நீர் ஷேர் பண்ணுவது. ஒரு லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்டாக தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகள், ஹையர் ரிப்பேரியன் ஸ்டேட்டாக கர்நாடகாவுக்கு இருக்கக்கூடிய கடமைகள், இதெல்லாம் வந்து நம்ம சுட்டி காட்டுறோம், இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இது வந்து இரண்டு மாநிலங்களுக்கு இடையே பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள், இரண்டு மாநிலங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள். ஆனால் இது இரண்டு மாநிலங்கள் இரண்டு மொழி சார்ந்த பிரச்சனைகளாக கொண்டு போவது, அது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வட்டல் நாகராஜ் போன்ற நபர்களாக இருக்கட்டும், அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீமான் போன்ற நபர்களாக இருக்கட்டும், இவர்களை தெய்வம் தூண்டி விடுவது அப்படின்றது வந்து உள்ளபடியே நிராகரிக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட பொழுது, இந்த பெருவெள்ளம் நான் சொல்கிறது 2015 பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது, பெங்களூரிலிருந்து நிறைய பேர் இங்கே வந்து நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஆர்வத்துடன் வந்து அவர்கள் வந்து நிவாரண விஷயங்கள்லாம் ஈடுபட்டாங்க. அப்படின் பொழுது நாம் வந்து ரெசிப்ரிகேட் பண்ணுறது இந்த மாதிரி தானே, அவர்களை வந்து கிண்டல் செய்வது. அதுவும் ஒரு பகுதி தான் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா பகுதியும் பாதிக்கப்படலை. நாலு நாள் மழை பெஞ்சால் மொட்டமாடில் வந்து பிஸ்கட் பேக்கெட்டை வந்து எவன் தூக்கி போடுவான்னு அலையக்கூடிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு நாம் வந்து மற்றவர்களை பார்த்து கல்லெறிவது அப்படின்றது வந்து ஏற்புடையதா அப்படின்றத நம்மளே வந்து சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஓசூரை வந்து அடுத்த பெங்களூர் ஆக்குவோம் போன்ற போகாத ஊருக்கு வழிதேடும் கதைகளை எல்லாம் விட்டுவிட்டு, அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதை எடுத்து பேசுவதற்கு திமுக போன்றவர்கள் முன்வருவார்களா என்றால், அவர்கள் முன்வர மாட்டார்கள் என்றாலும் கூட, நம்மை போன்றவர்கள் வந்து இதை வந்து எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.